வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம ஏற்கனவே 7 முதல் 13 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், 13 முதல் 22 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், 22 வயதிலிருந்து 35-45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பிரித்து பார்த்தோம். இப்போ 45 வயதிலிருந்து 55 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏஜ் கேடரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய 45 வயது வரைக்கும் ஹார்மோன்கள் எல்லாம் ரொம்ப சீராக இருக்கும். 45 வயது ஆனதுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரோன், நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன், இதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு வந்து கருப்பை வந்து தளர்ச்சி விடுறது, கருப்பை வந்து இறங்குறது, நம்மளுடைய வெஜைனல் ஏரியாவில் நிறைய ட்ரைனஸ் வருது, ஃப்ரீக்வெண்ட்டாக இச்சிங் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மெட்டபாலிக் டிஸார்டர், இது வரைக்கும் சர்க்கரை நோய் இருந்திருக்காது, ப்ரெஷர் இருந்திருக்காது, கொலஸ்ட்ரால் இருந்திருக்காது, இனிமேல் வந்து அதிகுருதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்த நோய்கள் ஏற்படலாம், சர்க்கரை நோய், அதிகமான உடல் எடை பெருக்கத்தினால சர்க்கரை நோய் ஏற்படலாம், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து அதிகமாகறதுக்கு, கெட்ட கொழுப்பு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்களுக்கு வந்து கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கும், பிசிஓஎஸ் இருந்திருக்கும், தைராய்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து கவனித்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை சரியான முறையில் அவங்க தீர்வு காணலை அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுடைய கருப்பையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பல்கி யூட்ரஸ், அடினோமயோசிஸ், நிறைய வெள்ளைப்படுதல், இடுப்பு வலி, பேக் பெயின், லோ பேக் பெயின் எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக இருக்கிறது, மூட்டு வழிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, உடல் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிலும் மனம் சார்ந்த பிரச்சனை இந்த வயது பெண்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம வந்து பெரி மெனபாசல் பீரியட்னு சொல்கிறோம். பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாடி, பீரியட்ஸ் நின்று 5 வருஷம் பின்னாடி, இதை மொத்தத்தையும் சேர்த்து நம்ம வந்து பெரி மெனபாசல் பீரியட்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை உடல் சார்ந்ததை காட்டிலும் மனம் சார்ந்தது அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கணவர் அவங்களுடைய குடும்ப பளுக்காக நிறைய வேலை பார்க்க பார்ப்பாரு, நிறைய டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருப்பார், அதனால் வீட்டில் கவனம் செலுத்த முடியாது. ஸோ தன்னுடைய கணவர் தன் மேலே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாரு, தன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, தாங்கிட்ட உட்காந்து நேரம் ஒதுக்கி பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை அந்த காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளும், அது வரைக்கும் அம்மா சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்த குழந்தைகள் 12th ஸ்டாண்டர்ட் ஒரு காலேஜ் அப்படின்னு வரும்பொழுது தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பாங்க, அம்மா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, சில விஷயங்களில் மீறி பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது பிள்ளைகளும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கலை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அந்த பெண்களுக்கு ஏற்படும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும், அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளோடு சேர்த்து மனதும் பாதிப்பு ஆகுறதுனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் நிறைய பார்த்திங்களா, லோன்லினஸ் ஒரு டிப்ரெஷன், ஒரு மூட் ஸ்விங், அவங்களையே அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப கவலையாக இருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது ரொம்ப கவலைப்படுவாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. அது சில காலகட்டங்களில் இன்னும் நான் பார்க்குறது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் தான் பெண்கள் வந்து மனநோயாளிகளாகவும் மாறுறாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த ஹார்மோனோடைய மாற்றங்கள்னால தான் பெண்களுக்கு இந்த வயதில் உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காம, அவங்களுக்கு ஏதோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம மனநோய் சார்ந்த மருத்துவர்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலைகளும் இப்போ இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, அவங்களுடைய கணவன்மார்களும் சரி, குழந்தைகளும் சரி, அம்மாவுக்கு இந்த 45 வயது கடைஞ்சிருச்சு, 55 வயது வரைக்கும் அம்மா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹார்மோனல் ஷேக்கில் இருப்பாங்க, இந்த டைமில் அவங்களுக்கு நம்ம ஒரு
உடல் ரீதியாகவும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, மன ரீதியாகவும் ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோனாலே இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து அவங்களே நம்ம மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்குது, பல்கி யூட்ரஸ் இருக்குது, அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோடைய பேலன்ஸை பார்க்கணும். அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுது அவங்க அதிகுருதி அழுத்தம், இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அடுத்து மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு, சுகர் வந்திருக்கு, புதுசாக ப்ரெஷர் வந்திருக்கு, வெயிட் போட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுக்காக அவங்க சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இது நாள் வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினாலும் சரி, வாக்கிங் போகலனாலும் சரி, இந்த வயதை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு கவனம் செலுத்தணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது காலையிலையோ அல்லது சாயந்தரமோ நேரம் ஒதுக்கி வாக்கிங்கோ அல்லது சின்னதாக வேர்வை வர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரத்த அழுத்தமும் சரி, உங்களுடைய சர்க்கரை நோயும் சரி கட்டுப்பாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய மூச்சை கவனிக்கக்கூடிய சின்ன சின்ன மெடிடேஷன். அடுத்து மைண்ட் ரிலாக்ஸேஷன். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோட சித்தி பெரியம்மா எல்லாருமே ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க, ஒரு புக்கு படிக்கிற பழக்கம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு, ஏதாவது ஒரு புக்கு படிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பெண்கள் என்ன பண்ணுறோன்னா எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை தான் பில்ட் பண்ணுதே ஒழிய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அதில் இல்லை. ஸோ நமக்கு அறிவுக்கும் அது வந்து எந்த விதத்துலேயும் பயன்பட போகிறதில்ல, அதே சமயம் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகப்படுத்துது. ஸோ ஏதாவது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மத்தியான நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் அது ஏதாவது ஒரு புத்தகமோ இல்லை செய்தித்தாளோ வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணினதுனால தான், பாட்டி அம்மா எல்லாம் பண்ணினதுனால தான் அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்க முடிஞ்சது, பல நோய்கள் அவங்களுக்கு வராமல் இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இது எல்லாத்துலேருந்தும் மாறி நவீனம்ங்கிற பேரில் மொபைல் ஃபோனோட சுற்றுறதுனால தான் பல நோய்களுக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோனாலே நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். போன் அண்ட் ஜாயின் ஹெல்த், கால்சியம் சார்ந்த மருந்துகள், கால்சியம் சார்ந்த உணவுகள், குறிப்பாக வந்து கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை, பிரண்டை, ராகி இந்த மாதிரி அதிகமான கால்சியம் சத்துள்ள உணவுகளை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எடுத்துக்கணும். இரவு நேரங்களில் தூக்கமின்மையினால் மன அழுத்தத்தினால கஷ்டப்படக்கூடிய இந்த பெரிமெனபாசல் பீரியடில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அதிமதுர வேர் இதை வாங்கி நீங்கள் பொடி பண்ணி அந்த பொடியை வந்துட்டு ரெகுலராகவே நைட்டில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் பாலில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த மில்கை நைட்டில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தூக்கமும் இருக்கும், கருப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் அது குணப்படுத்தும், அதே சமயம் மனதுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸை நம்ம சமாளிக்கிறது எளிமையான விதமாக இருக்கும். ஸோ இந்த அதிமதுரத்தை பயன்படுத்தி பாருங்கள். 45 வயது முதல் 55 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்களால விடுபட முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.